அழகனும் அருணகிரியும் எவ்வளவு அழகான தலைப்பு. இந்த நிகழ்ச்சியை தினமும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்பிரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதர் பல தலங்களுக்கு நம்மை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். இதுவரை நாம் மதுரை செல்லவில்லை. மதுரை என்றாலே நமக்கு தமிழ் நினைவு தான் வருகிறது அல்லவா? இப்பொழுது மதுரை என்றால் உங்களுக்கு கோவலன், கண்ணகி இவர்கள் நினைவும் வரும். மதுரை தமிழ்ச்சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம் எல்லாம் இருக்கிறது. அந்த மதுரைக்கு இப்பொழுது செல்லப்போகிறோம். மதுரையில் அழகான பாடல், என்ன பாடல்? நீ தத்துவமாகி என்றும் கூறலாம், நீ தத்துவமாகி என்றும் கூறலாம். இப்பொழுது நான் நீ தத்துவமாகி என்று கூறப்போகிறேன். நீ தத்துவமாகி என்ற பாடலை இப்பொழுது வரி வடிவில் கண்டு கழிக்கலாம். அதன் பிறகு இசை வடிவம், அதன் பிறகு உரை. இதோ வரி வடிவம். நீ தத்துவமாகி நேம துணையாகி பூத தயவான போதை தருவாயே, நாத துனியோனே ஞான கடலோனே கோதற்றமுதானே கூடல் பெருமாளே. என்ன நேயர்களே, நான்கு வரி பாடலை இதையாவது மனதில் நாம் இருத்த வேண்டும். மனதில் இருத்தி விட்டீர்களா? இப்பொழுது இந்த பாடலையே வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில், இனிமையான குரலில் கேட்டு மகிழலாம். என்று கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு அவரா பாடினார், முருகன் அருள். முருகன் அருள் செய்தான், அவர் வாயிலிருந்து பாடலாக வந்தது. அதனால் முருகனுக்குத்தான் பெருமை, அடுத்ததுதான் அருணகிரிநாதர். அதனால் அருணகிரிநாதர் எந்த நோக்கத்தில் இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று தெரியாததனால் இரண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதத்துவமாகி என்று, அதாவது அவன் நீதிமான், நீதிமான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது முருகனே தத்துவமாகி இருக்கிறான், நீ தத்துவமாகி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அவன் பெரிய நீதிமான். எங்கே இந்த புலவர்கள் யாரானும் சாடினாலும் உடனே அவன் சென்று விடுவான். நீதி தழைப்பதற்காக அவன் தன்னுடைய அடியாரை காப்பாற்றுவதற்கு சென்று விடுவான். இப்பொழுது நம் நீ தத்துவமாகி என்று, நீ தத்துவமாகி என்றால் நீதித்தன்மை கொண்டதால் நேம துணையாக, அவனிடம் நீதித்தன்மை இருக்கிறது. நேம துணையாக, நேம துணையாக என்றால் என்ன? துணையாக என்று சொன்னால் போதாதோ, நேம துணையாக என்றால் மிகவும், அதாவது எனக்கு துணை வேண்டும், ஆனால் மிகவும் நல்ல துணையாக, சீரிய ஒழுக்கத்தில் ஒழுகுவதற்கு ஒரு துணை வேண்டும். துணை என்றால் நாயையும் துணையாக அழைத்து கொள்ளலாம், ஒரு கோலையும் துணையாக வைத்து கொள்ளலாம், அல்லது நம்மை விட சிறியவர்களையும் துணையாக அழைத்து கொள்ளலாம், அல்லது நம்மை விட பெரியவர்களாகவும் இருந்தாலும் அவர்களையும் அழைத்து கொள்ளலாம், பணியாட்களையும் துணையாக அழைத்து கொள்ளலாம். இது அப்படி அல்ல.
இவர் என்ன கூறுகிறார், நேம துணையாகின்ற நம்முடன் துணைக்கு வருபவர் நம்மளை நம்மை விட எல்லாம் அறிந்தவராக இருக்க வேண்டும், நமக்கு உபதேசம் செய்பவராகவும் இருக்க வேண்டும் என்று. அதனால்தான் இவர் நேம துணை என்றார். சீரிய ஒழுக்கம், அவரிடம் சீரிய ஒழுக்கம் இருக்க வேண்டும். சீரிய ஒழுக்கத்திலும் ஒழுகுவதற்கு துணை நமக்கு செய்ய வேண்டும். அதனால் நேம துணையாகி, துணை என்றால் என்ன, கூட வருவதற்கு துணையா அல்ல, நம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை என்னென்ன நமக்கு கூற வேண்டுமோ அதை துணையாக இருந்து கூற வேண்டும். அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அதை நாம் கேட்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்கள் படிக்காதவர்களாக இருந்தாலும் அனுபவத்தினால் அவர்கள் நிறைய கற்று தெரிந்து அறிந்தவர்கள். அதனால் உனக்கு என்ன, நீ படித்தவனா என்று கேட்கலாம். அதாவது நிறைய படித்த ஒரு மகனும் தந்தை சொல்லி இந்த காலத்தில் மதிப்பதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. தந்தை சிறிய ஏழையாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, அனுபவித்தினால் தான் அனுபவித்ததை மற்றவனுக்கு அது சொல்லி நீ அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதை கேட்க வேண்டும். அதுதான் நல்ல துணை. அதனால் நேம துணையாகி, முருகா நீ எனக்கு நல்ல ஒழுக்க நெறி கற்றுக் கொடுக்குமாறு நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பூத தயவான உயிர் வர்க்கங்களின் மேல் கருணை செய்வதாய் விளங்கும். பூத பூதம் என்றால் என்ன, ஐபூதங்கள், ஐம்பூதங்கள் நிறைந்த இந்த உடல், அந்த அதாவது உயிர் வர்க்கங்கள், அதற்கு தயவு, தயவு தாட்சண்யம் என்று கூறுவார்கள். அதனால் கருணை செய்வதாய் விளங்க வேண்டும், விளங்குகிறாய், விளங்கும் போதை தருவாயே. நீ விளங்குகிறாய், ஆனால் விளங்கினால்தானே நான் கேட்க முடியும், நீ தர முடியும். அப்படி நான் எல்லோருக்கும், எல்லா உயிர்களுக்கும் நான் கருணை செய்ய வேண்டும், நான் உதவி புரிய வேண்டும், என் கையில் இருப்பவற்றை அவர்களுக்கு ஈய வேண்டும், கொடுக்க வேண்டும், மரம் செய்ய விரும்பே என்று ஔவையார் பாடவில்லையா, அதே போல் நானும் கொடுக்க வேண்டும் என்று அதை போதை தருவாயே. போதம், போதம் என்பது என்ன, அறிவு. அந்த நல்லறிவை தருவாயே. அறிவு என்பது என்ன, அறிவு என் மற்ற தீய வழிகளிலும் செல்லும், நல்ல வழிகளும் செய்யும் செல்லும். அது நம் கூட யார் இருக்கிறார்களோ அதை பொறுத்தது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, அது நீ உன் நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லி விடுகிறேன் என்று சொல்லுவார். அதே போல நாம் நல்லவர்களை துணை கொண்டு நாம் வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய நிலைகளை அறிந்து அதே போல் நாம் நின்றால் உடனே நமக்கு நல்லது தான் கிடைக்கும். தீயவர்களை கொண்டு, தீயவர்களை சுற்றி வைத்து கொண்டு நாம் அப்படி இன்புற்றால் அதில் நமக்கு நல்லது கிடைக்காது. அவர் போதை தருவாயே, போதை என்றால் என்ன, நல்ல அறிவை தருவாயே என்று கூறுகிறார். நாத துனியோனே, ஒலியும் ஓசையுமாய் விளங்குபவனே, ஞானக்கடல், ஞான சமுத்திரம், அவனே ஒரு ஞான பண்டிதன் தானே, ஞான சமுத்திரம், கோதற்று அமுதானே, குற்றமில்லாத அமிர்தத்தை போன்றவனே, கூடல் பெருமாளே, நான்மாட கூடல் என்னும் மதுரையம்பதியில் உள்ள பெருமாளே என்று கூறுகிறார். கூடல் பெருமாள் என்று கூறுகிறார். கூடல் பெருமாள் என்றால் இது மதுரைக்கு உரிய பெயர். மதுரை மாநகரத்தில் பல திருவிளையாடல்கள் நடந்துள்ளன, 64 திருவிளையாடல்கள் நடந்து உள்ளன என்று கூறுவார். நம் பெரிய புராணத்தில் நாம் அதை கண்டுபிடிக்கலாம். நிறைய இந்த திருவிளையாடலை பெரிய புராணத்தில் நாம் நாயன்மார்களை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த திருவிளையாடலை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு வேறு புத்தகங்கள் இருக்கின்றன. அதில் காணும் கதைகளுக்கு ஏற்ற அந்த, அதாவது திருவிளையாடல்களில் காணும் கதைகளுக்கு ஏற்ற சின்னங்கள் இன்னும் இந்த மதுரையில் இருக்கின்றன, மதுரையில் இன்னும் காணலாம். ஏழு கடல் தெருவில் உள்ள அந்த குளம் மதுரை அரசி காஞ்சனமாலைக்காக ஏழு கடல்களையும் வரவழைத்தார் அல்லவா, மதுரைக்கு அழைத்து, அந்த கதையின் சின்னமாக அந்த குளம் இருக்கிறது. வைகை ஆறு குண்டோதரனின் தாகத்தை தணிக்கத்தான் ஏற்பட்டது. வைகை ஆறு மதுரையில் ஓடுகிறதே, அது இந்த குண்டோதரனின், எப்பொழுது குண்டோதரன் வந்தான், அந்த சிவபெருமான் பார்வதியை கல்யாணம் திருமணம் செய்து கொண்டாள் அல்லவா, அப்பொழுது அந்த குண்டோதரன் அந்த தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது வைகை என்று அந்த வைகை வந்தது, அப்பொழுது தண்ணீர் வந்தது, அந்த தண்ணீரை எடுத்து அவன் குடித்தான். அந்த கதையின் சின்னமாக இது விளங்குகிறது. வைகை ஆறு குண்டோதரனின் தாகத்தை தணிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. சமணர்கள்
மதுரை அழிக்க அனுப்பிய, அதாவது சமணர்கள் மதுரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏனால் சைவம் தழைத்து வந்தது அந்த மதுரையில், அதனால் அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால் அவர்கள் ஏவி விட்டார்கள். ஏவி விட்டது என்ன? பசு, நாகம், மனை. பசு, நாகம், மான் இம்மூன்றையும், மூன்றின் பெயர்களில் மூன்று மலைகள் இப்பொழுது இருக்கின்றன. முன்னால் அவர்கள் பசு, மான் என்று நாகம் அதையும் அனுப்பினார்கள். அந்த பெயரிலேயே இப்பொழுது மூன்று மலைகள் இருக்கின்றன. பசுவை அனுப்பப்பட்ட இடம் ஒரு மலையாகி அது எப்படி இருக்கிறது? அழகர் மலை. பசுவை அனுப்பிய அது ஒரு மலையாகி விட்டது. அந்த பசுவே மலையாகி விட்டது. அது இப்பொழுது அழகர் மலை என்னும் பெயரால் குறிப்பிடப்படுகிறது. மாணிக்கவாசருக்கு சொக்கநாதர் நரிகளை பரியாக்கினார் அல்லவா, குதிரைகளாக்கி. பரி என்றால் என்ன? குதிரைகளாக்கிய இடம் நரிக்குடி. அதாவது நரிகளை பரிகளாக்கிய இடம் நரிக்குடி. பின்னர் குதிரைகள் என்னாயிற்று? நரிகளாக ஆகிற்று. அது கத்தி சென்ற இடம் கத்துநரி என்பது. இப்போது தத்தநேரி, கத்துநரி என்பது இப்பொழுது தத்தநேரி என வழங்குகிறது. அந்த நரிகள் ஒன்றையொன்று தொடர்ந்து சென்ற இடம், ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ந்து தொடர்ந்து சென்றதே அந்த இடம் தோடநேரி எனப்படுகிறது. இப்பொழுது மதுரையில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். தோடநேரி. மண்டியூர் என்பது இப்பொழுது வண்டியூர் என்று ஆகியுள்ளது. குதிரைகள் வந்த பொழுது புழுதி எல்லாம் மண்டி மண்டி என்று புழுதி நிரம்பி இருந்தது. அந்த மண்டியதால் இந்த பெயர் மண்டி என்று வந்துள்ளது. பாண்டியன் குதிரைகளை மதிப்பிட்ட இடம் மதிச்சயம் ஆகும். அந்த மதிச்சயம் பாண்டியர்களின் அரண்மனை இருந்த இடம் மாநகர் வெள்ளி அம்பலத்திரு. பாண்டியனுடைய அரண்மனை இருந்ததே அது இந்த மதுரையில், மாநகர் மதுரையில் வெள்ளி அம்பலத்திரு என்று ஆகியிருக்கிறது. செபெருமான் கால் மாற்றி ஆடியதை குறிப்பது வலை வீச்சு தெப்பக்குளம். சிவபெருமான் கால் மாறி ஆடினான். எதற்காக கால் மாறி ஆடினான் என்றால், ஒரு பாண்டியன் தனக்கு நடனம் தெரியவில்லை என்று அவன் நடனம் பரதம் கற்றுக்கொண்டார். அதாவது 64 கலைகளில் ஒரு கலை தெரியாததினால் அவன் கலையை கற்றுக்கொண்டான். அப்பொழுது அவனுக்கு 2 நாட்களிலேயே கற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே அவனுக்கு கால் வலித்து விட்டது. அப்பொழுது சிவபெருமானிடம் போய், நீ வலது இடது பதம் தூக்கி ஆடும் என்று கூறுகிறார் அல்லவா, அந்த காலை, ஒரே காலையே தூக்கி நிற்கிறாயே, உனக்கு வலிக்காமல் இருக்கிறதே, நீ காலை மாற்றிய ஆடு, இல்லாவிட்டால் நான் என்னுடைய உயிரை பறித்து கொள்வேன் என்று அவன் அடம் பிடித்தான். அதற்கு ஏற்றவாறு மதுரையில் வெள்ளியம்பதி, அதாவது மதுரையில் அவன் கால் மாறி ஆடினார். சீதான கோலகாலன்மணி என்ற பாடலில் அருணகிரிநாதர் இதே நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் அது அவர் மீது படித்த திருவிளையாடல் நிகழ்ச்சியை சார்ந்து இருக்கிறது. இப்படி பல திருவிளையாடல்கள் நடந்திருக்கின்றன. வெள்ளி அம்பலத்திரு சிவபெருமான் கால் மாறிய ஆடியதை குறிக்கிறது. வெள்ளி அம்பலத்திரு, அதனால்தான் வெள்ளி, வெள்ளி சபை என்று. வலைவீச்சு தெப்பக்குளம் அவர் மீன் பிடித்த திருவிளையாடல் நிகழ்ச்சியை, அவர் மீன் பிடித்த திருவிளையாடல் நிகழ்ச்சியை வலைவீச்சு தெப்பக்குளம் கூறுகிறது. வளையல்காரத்தெரு வளையல் விற்ற திருவிளையாடல் அந்த பெயர் பெற்றது. பிட்டுத்தோப்பு என்பது பிட்டு விற்ற இடம் ஆகும். குண்டோதரனுக்கு சோறு இட்டார். அப்பொழுது சோறெல்லாம் நிறைய மீந்து விட்டது. அதனால் குண்டோதரனுக்கு சோறு இட வேண்டும் என்று, ஆனால் அது போதாமல் இருந்தது. அந்த சோறு இட்ட இடம் அன்னக்குடி மண்டபம். பழங்காதம் என்னும் மதுரையின் புறநகர் பகுதியில் உள்ள இடுகாடு, அது இடுகாடு என்றால் என்ன? சுடுகாடு. அந்த சுடுகாடு கோவலன் பொட்டலாகும். இவ்விடத்தில்தான் கோவலன் கொலை புரிந்து விட்டார்கள் அல்லவா காவலாளிகள். இந்த இடத்தில்தான் கோவலனை, அந்த பழங்கானந்தம் என்ற இடத்தில்தான் கோவலனை அவர்கள் கொலை செய்தார்களாம். அந்த இடத்தில் கோவலன் பொட்டலாகும். அது கோவலன் பொட்டல். மீனாட்சி கோயில் இங்கு சிறப்பாக இருக்கிறது. இது திருவிளையாடலை பற்றி நாம் பார்த்தோம். திருவிளையாடல் அங்கு
வரிசையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு இடமும் சமயம் வேணும் வேண்டும். மீனாட்சி கோயில் இங்கு சிறப்பு வாய்ந்தது. மீனாட்சி அழகாக கோயிலை சுற்றி, மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நான்கு மாடங்கள் இருக்கின்றன, அமைந்திருக்கின்றன. நான்மாட கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு. சிவபெருமானின் அணிகலன்களில் ஒன்றான சிவபெருமான் இவ்வளவு பாம்பை அணிகலனாக கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த 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 பாம்பு வட்டமாக தன் வாலை வாலினால் கவ்விக்கொண்டது. அதாவது அந்த ஊரை சுற்றி அமைந்து அந்த வாலை தன் வாயினால் கவ்விக்கொண்டது, கவ்விக்கொண்டு அந்த ஊரின் எல்லையை காண்பித்தது. அதனால்தான் ஆலவாய் என்ற பெயர் வழங்கி வருகிறது. இந்நகரம் கூடல், மல்லிகை மாநகர், நான்மாட கூடல், திரு ஆலவாய் போன்ற பல பெயர்களால் குறிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, மல்லிகை மாநகர், கூடல் நகர், மதுரையம்பதி, கிழக்கின் ஏத்தன்ஸ், நான்மாட கூடல், மீனாட்சி பட்டணம், உயர்மாதர் கூடல், ஆலவாய், கடம்பவனம், அங்கன்மூதூர், தூங்கா நகரம், கோவில் நகரம், பூலோக கைலாயம், எவ்வளவு பெயர்கள். மதுரைக்கே இவ்வளவு பெயர்கள் உண்டு. மருதத்துறை, அதாவது இந்த மதுரை எப்படி இருந்தது என்றால், மருத மரங்கள் மிகுதியாக விளைந்ததால் இதற்கு மதுரை என்று பெயர் வந்தது. மருதத்துறை என்பது மருவி, மருதத்துறை என்று முதலில் இருந்தது. ஏனென்றால் மருத மரங்கள் அதிகமாக இருந்தது, அடர்ந்து இருந்தது. இப்போ அது மதுரை என்று மருவியது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்து கடவுளான சிவனுடைய ஜடாமுடியிலிருந்து பொழிந்த மதுரம், அவருடைய ஜடாமுடி, அவனே ஒரு மதுரம் தானே, அவனுடைய ஜடாமுடியிலிருந்து அந்த மதுரத்தால் அந்த ஒரு துளி இங்கு விழுந்துதான் இருந்து வருகிறது. ஒரு முடியிலிருந்து பொழிந்த மதுரத்தால் இந்த மதுரை என்ற பெயர் வந்தது என்று சிலர் கூறுகிறார்கள். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய இந்த திருவிளையாடல், முன்னுமே கூறினோம், பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடல் இயற்றினார் என்று 64 திருவிளையாடல் இருக்கிறது. அதில் நாம் பல வகையான இந்த மதுரையை பற்றி பல வகையான செய்திகளை காணலாம். கூடல் என்ற பெயர் மதுரையில் இருந்த மூன்று சங்கங்களையும் நான்மாட கூடல் என்ற பெயர் மதுரையை சூழ்ந்துள்ள நான்கு கோயில் கோபுரங்களை குறிக்கிறது என்று கூறுகிறது. மதுராபுரி என்று ஏன் மதுரைக்கு பெயர் வந்தது என்றால், தனஞ்சயன் என்று ஒரு விவசாயி இருந்தான். அவன் ஒரு முறை என்ன செய்தான், காட்டின் பக்கமாக நடந்து கொண்டிருந்த போது கடப்ப மரம் ஒன்றின் கீழே சுயம்புவாக ஒரு லிங்கத்தை அவன் கவனித்தான். உடனே என்ன செய்தான், அந்த சுயம்பு லிங்கத்தை வணங்கி கொண்டிருப்பதை, சுயம்பு லிங்கம் இருப்பதையும் இந்திரன் அந்த சுயம்புலிங்கத்தை வணங்கி கொண்டிருப்பதை அவன் பார்த்து விட்டான். இந்திரன், தேவர்கள் என்ன செய்வார்கள், பூமிக்கு வந்துதான் அந்த பூஜை செய்வார்கள். இந்திரன் அந்த சுயம்புலிங்கத்தை வணங்கி கொண்டிருப்பதை பார்த்து அந்த செய்தியை குலசேகர பாண்டியன் மன்னிடம் தெரிவித்தான். மன்னன் உடனே அந்த பகுதியை வந்து உடனே என்ன செய்தான், அந்த லிங்கம் இருக்கே சுயம்புலிங்கம், அந்த சுயம்புலிங்கத்தை மையமாக வைத்து புதிதாக ஒரு நகரம் அமைக்க வேண்டும் என்று கூறி அந்த நகரம் உருவாகி என்ன பெயர் வைக்கலாம் என்று சிந்தித்த போது, சிவபெருமானே தன்னுடைய தலையிலிருந்து அந்த முடியிலிருந்து சில தேன் துளிகளை நகரின் மீது தூவி அந்த புதிய நகருக்கு மதுராபுரி, அது மது அல்லவா, அதனால் மதுராபுரி என்றும் பெயர் சூட்டப்பட்டதாக ஒரு கதை இருக்கிறது. இப்படியாக மதுரையில் திருமலை நாயக்கர் ஹால், 1000 கால் மண்டபம், அழகர் கோயில், பழமுதிர் சோலை, யானை மலை, சாந்தி மியூசியம் போன்ற சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கின்றன. முருகன் ஞான கடலாக விளங்குகிறான். அதனால்தான் பிரம்மதேவருக்கு தெரியாத ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை அவன் போதித்தான். 96 தத்துவங்கள் நீ தத்துவமாகி என்று கூறுகிறாரே, 96 தத்துவங்களாக முருகன் விளங்குகிறான். முருகன் தத்துவங்களாகவே விளங்குகிறான் என்றும் வைத்துக்கொள்ளலாம். பிரபஞ்சத்தை அக்கும் மூலப்பொருள்தான் தத்துவம். இப்பொழுது சமையல் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அரிசி வேண்டும், பருப்பு வேண்டும், புளி வேண்டும் என்று இருப்பது போல அதுதான் மூலப்பொருள்கள். அப்படி முருகன் அந்த மூலப்பொருளாகவே விளங்குகிறான், தத்துவமாக விளங்குகிறான். அதனால் முருகனே அந்த மூலப்பொருளாக விளங்குகிறான் என்றும் கொள்ளலாம்.
எல்லாம் இந்த தத்துவங்கள் 24 என்றும் 36 என்றும் 96 என்றும் விளங்குகின்றன. சாங்கிய யோகத்தில் 24 தத்துவங்களும் சைவ நெறியில் 36 தத்துவங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. நீதத்துவம் என்று கூறலாம். நீதத்துவம் என்றால் அவன் ஒரு நீதிபதியாக விளங்கி பல சமயங்களில் புலவர்களின் அச்சத்தை நீக்கி நீதி வழங்கியிருக்கிறான். எப்படி வேண்டுமானாலும் எடுத்து கொள்ளலாம், அவன் ஒரு நீதிமானாக இருக்கிறான். இப்படிப்பட்ட பாடல்களை நாம் அறிந்து கொண்டு நாம் பல செய்திகளையும் அறிந்து கொள்கிறோம். தமிழ் எப்படி வளர்த்தார்கள், மதுரையில் எப்படி வளர்த்தார்கள், மதுரையில் எப்படி அருணகிரிநாதர் பாடினார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இவ்வாறாக இந்த பாடலை முடிக்கும் தருணம் வந்துவிட்டது. நீ தத்துவமாகி நேம துணையாகி என்று அவர் கூறியது போல் நாமும் முருகனை நேம துணையாக கொண்டு ஒவ்வொரு திருப்புகழையும் பாடி நாம் இந்த உலகத்தில் என்னென்ன நாம் செய்ய வேண்டுமோ அந்த செயல்களை எல்லாம் செய்து நாம் உய்யலாம். நன்றி.